ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்ட் மேரிஸ் கோ-கேத்தட்ரல் சர்ச், பாரிஸ். இந்த சர்ச்சுக்கு இன்னொரு பேராக இருக்குது, ஸ்ரீ ஆண்டனி ஸ்ட்ரைன். இந்த சர்ச் எங்கே இருக்குன்னா, பாரிஸ் அரைமினிமின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி இந்த ஆலயத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது, நான் பின்னாடி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சர்ச் சென்ட் மேரிஸ் கத்திரல் ஒரு சென்ட் ஆண்டனி ஸ்ட்ரைன். மதுரை மேரி தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், பட் ஆனாலும் சென்ட் ஆண்டனி தான் ரோல் மேஜராக பே பண்ணுறாரு இந்த சர்ச்சில். ஏன்னா மக்கள் வந்து சென்ட் ஆண்டனி தான் மெயினை வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. எவ்ரி டியூஸ்டே ஆஃப் த மந்த் வந்து ரொம்ப ப்ராப்ளம், மக்கள் தொகை காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க அந்த சர்ச்சோட மாஸ் அட்டன் பண்ணுவாங்க, அவங்க ப்ரேயர் அண்ட் ஆஃபர்ட்ரி கொடுத்துட்டு போவாங்க, மிளகு வத்தி ஏற்றிட்டு போவாங்க. மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, ஐ மீன் இன்க்ளூடிங் மீ, எவ்ரி டியூஸ்டே சில ஆண்டினிஸ்க்கு வந்து 9 வாரம் தொடர்ந்து வந்தால் அவங்க வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லி ஒரு பிலீஃப், அந்த நம்பிக்கையோடு வந்து வேண்டிட்டு போவாங்க. அந்த நம்பிக்கை நிறைவேறிருக்கிற நிறைய பேருக்கு, எனக்கும் நிறைவேறியிருக்கு. இந்த ஆலயம் கட்டினது பார்த்திங்கன்னா 350 வருஷத்துக்கு முன்னாடி, 1658 வருஷத்தில். அதுக்கு பிறகு ஃப்ரெஞ்ச் ஆக்குபேஷன் பிரிட்டிஷ்க்கு எதிராக நடக்கும்போது இந்த ஆலயம் வந்து இடிபாடாது. 1775 வருஷம் திருப்பியும் இந்த ஆலயத்தை கட்டுறாங்க. 10 வருஷம் பிறகு திருப்பி இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறாங்க, 1785 வருஷம். அப்போல வந்து இந்த ஆலயம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. பிறகு 1861 வருஷம் சென்ட் மேரி ஃபீஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அப்போலேருந்து இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 1936 வருஷம் இந்த சர்ச் ஒரு மேஜர் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இருந்து இந்த சர்ச் ரூஃப் பார்த்திங்கன்னா ஓடு, இந்த ஓடை வந்து எடுத்துகிட்டு ஒரு கான்க்ரீட் ரூஃப் கட்டுறாங்க. இந்த சர்ச்சோட ஐடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு 1991 வருஷம் இந்த சர்ச் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மெயின் ஆல்டர் வந்து மேரிக்கு டெடிகேட் பண்ணிட்டு ஸ்டாண்டினி வந்து ஒரு சின்ன ஆல்டர் சைடு எக்ஸ்டென்ஷனில் கட்டுறாங்க. ஏன்னா மக்கள் வந்து மாஸ் நடக்கும்போது சில ஆண்டனி விசிட் பண்ணிட்டு போவாங்க, அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவுட் சைடில் விசிட் பண்ணிட்டு போவாங்க, அதுக்காக அந்த எக்ஸ்டென்ஷன் நடக்குது இருந்தது. அது பிறகு இந்த ஃபாதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச் வந்து புதுப்பிக்கிறது பார்த்திங்கன்னா டைலிங், ஃப்ளோரிங், வெளியில் வெயிட்டிங் ஏரியா அந்த மாதிரிலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் இப்போதையும் இங்கே இருக்கிற ஆலயத்தை பார்க்குறது. ஒரிஜினலாக இந்த ஆலயம் வந்து மதுமாரி தான் டெடிகேட் பண்ணி கட்டினது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், சென்ட் ஆண்டனி எப்படி ப்ராப்ளமானாருன்னு இந்த இடத்துல, அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. 1929 வருஷத்தில் கோவன் சைலர்ஸும் சோல்ஜர்ஸும் கோவாலேருந்து சென்னைக்கு அப்போ இருந்த மெட்ராஸ்க்கு கப்பல் வழியாக வரும்போது அவங்க கடல் சீற்றத்தில் மாட்டினாங்க, சைக்ளோன். அப்போது அந்த சோல்ஜர்ஸ் வந்து கப்பலில் இருக்கு வந்து இருக்கும்போது அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம் சென்ட் ஆண்டனிக்கிட்ட, இந்த மாதிரி எங்களை கடல் சீற்றத்துலேருந்து காப்பாற்றுங்க, நாங்கள் எங்கே வந்து இறங்குறமோ அந்த அங்கே இருக்க சர்ச்சுக்கு உங்களோட ஸ்டாச்சு நான் ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அவங்க வேண்டுதல் நிறைவேறதுனால அவங்க வந்து சென்னை அப்போ இருந்த மெட்ராஸ்க்கு வந்து இறங்குறாங்க, பாரிஸ். அப்போது அவங்க சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு வர்றாங்க, வந்துட்டு அங்கே இருந்த ஃபாதருக்கை மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க. சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சென்ட் ஆண்டனிக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்று டெடிகேட் பண்ணி நாங்கள் தரோம், நீங்கள் அது இந்த ஆலயத்தில் வைங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த ஆலயத்தில் போனாலும் சென்ட் ஆண்டனிக்கு வந்து தாடி இருக்காது, ஆனால் இந்த ஆலயத்தில் தாடி வச்சுருப்பார் சென்ட் ஆண்டனி. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு வரலாறு எதுக்கு என்னதுன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்போ வந்து அந்த சோல்ஜர்ஸ் வந்து இந்த ஸ்டாச்சு பண்ணுற ஆர்டிஸ்ட்கிட்ட கொடுக்கும்போது அவங்க ஒரு அந்த ஆர்டிஸ்ட் என்ன நினச்சாருன்னா, இந்த ஃப்ரான்சிஸ்கன் மிஷினரிஸ்லாம் அந்த அடி தான் வச்சுருக்காங்க, அதனால் அந்த சென்ட் ஆண்டனியும் வந்து அடி தான் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாச்சு தாடி வச்சு பண்ணாங்க. அதனால தான் அந்த சர்ச்சில் இருக்க ஸ்டாச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஆலயத்தோட வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மதுரை மேரி ஸ்டாச்சு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் சென்ட் ஆண்டனி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நான் எப்போயுமே மதுரை மேரி ஸ்டாச்சு விசிட் பண்ணிட்டு தான் சென்ட் ஆண்டனி ஸ்டாச்சுக்கு நான் போவேன். நான் நார்மலாக எவ்ரி டியூஸ்டேஸ் தான் போவேன், ஆனால் சில டைம் வீக் டேஸில் போகும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மன அமைதியாக இருக்கும், ஏன்னா மக்கள் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரே பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன ரோஸரி ஒன்று பண்ணி முடிச்சுட்டு இந்த போர்ட்ரேட் நான் கொண்டாரம் நான் கிளான்ஸ் பண்ணிகிட்ருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போர்ட்ரேட். அப்புறம் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வலது பக்கம் திரும்பிட்டு நான் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கும், அந்த வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து தான் நீங்கள் சென்ட் ஆண்டனி ஸ்டாச்சுக்கு நீங்கள் செட் பண்ண முடியும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
முன்னாடி இந்த டென்ட் மாதிரி இதெல்லாம் இல்லை, ஓப்பன் ஏரியா. அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்து ஃபாதர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க முன்னாடியே சொன்னிருக்கேன் இந்த வீடியோவில். இப்போ வாங்க நம்ம ஸ்லாண்டினியோட ஸ்டாச்சுக்கிட்ட போகலாம். இப்போ நீங்களே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டினி வந்து நடுவில் வச்சுருக்குறாங்க, அது ரொம்ப டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் கிடையாது, ஓன்லி ஸ்லாண்டினி ஸ்டாச்சு மட்டும் நடுவில் இருக்கும். அங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைனில் வந்து போயிட்டு விசிட் பண்ணிட்டு மாலை போட்டுட்டு வந்துடுவாங்க வெளியில். நான் வந்து எப்போயுமே அந்த நடுவில் நீங்கள் இப்போ பார்க்குற அந்த வெயிட்டிங் ஏரியாவில் வந்து கீழே உட்காந்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வருவேன். இப்போ நீங்கள் பார்க்குற போர்ட்ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லாண்டினியோட மிராக்கிள்ஸு, அவர் பண்ண இதெல்லாம் ஃபோட்டோஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவரோட ப்ரீச் பண்ணும்போது மீனிங்லாம் எட்டி பார்த்தது அப்படி சொல்லி ஒரு வரலாறுலாம் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அவர் ப்ரீச் பண்ணவே யாருமே கேட்கல, அப்போ கடலில் போய் ப்ரீச் பண்ணார். அந்த கடலில் இருக்கும்போது மீன்லாம் எட்டி பார்த்துச்சுன்னு ஒரு சொல்லுவாங்க கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும் கதை. அந்த கதை நான் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ நீங்கள் பார்க்குற ஆண்டனியோட ஸ்டாச்சு, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த ஆலயத்தை போய் விசிட் பண்ணிட்டு போங்க. சென் ஆண்டனி ஷ்ரைன் பாரிஸ் இல்லைனா சென் மேரிஸ் சர்ச்னு சொல்லுவாங்க. வீக் டேஸில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், டூஸ்டேஸில் ரொம்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். வீக் டேஸில் போனீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ப்ரே பண்ணிட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.